நேயர்களுக்கு வணக்கம். பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சியில டர்னான் கம்பெனியோட டைரக்டர் மிஸ்டர் வனராஜ் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். போன எபிசோட்ல அவர் கம்பெனி பத்தின ஒரு ஓவர்ல கொடுத்திருந்தாரு. இந்த எபிசோட்ல அவருடைய ப்ரொடக்ஷன் யூனிட் பத்தி நம்ம பேச போறோம். சோ இதான் உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஸ்டோர் ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் இல்லைங்களா சார்? சோ இது எப்படி சார் உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க எப்படி பிகினிங்ல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க ஃப்ரம் தி ஸ்கிராட்ச்? இப்போ எப்படி பாத்தீங்கன்னா ஜெனரலா நிறைய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களுடைய ஓன் ப்ராடக்டாக இருக்காது, வாங்கி அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மெத்தட். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம டிசைன்லேருந்து நம்ம தான் எல்லாம் பேசிக் டிசைன்லேருந்தே நாம் தான் பண்ணுறோம். ஸோ சாஃப்ட்வேர் கோடிங் பண்ணுறதுலேருந்து சரி, ஈவன் காம்பனன்ஸ் அசம்பிளிலேருந்து சரி, இது இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய பிகினிங் ஸ்டேஜ். இந்த மாதிரி ஒரு பிளைன் பிசிபி நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து வந்து காம்பனன்ஸ் வந்து நம்ம இதில் பாப்புலேட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சிஸ்டமுக்கு என்ன மாதிரி காம்பனன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த போர்டில் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஸோ வி ஸ்டார்ட் வித் இந்த மாதிரியான பிசிபி அசம்பிளியில் ஆரம்பித்து ஒரு போர்டு வந்து கம்ப்ளீட் ஆகும்போது இது வந்து ஒரு கம்ப்ளீட் போர்டு. ஸோ இதில் வந்து இதுதான் ஹார்ட் ஆஃப் த யூனிட்ஸ். இந்த சோலார் பவர் பாக்ஸ் உடைய ஹார்ட் ஆஃப் த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்பனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிபி தான். ஸோ இதில் வந்து வி ஹாவ் அ மைக்ரோ ப்ராசஸர். இந்த மைக்ரோ ப்ராசஸரில் ஸோ வி ஆர் இன்பில்ட் த ஃபார்ம்வேர் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் இந்த டோட்டல் பிசிபி அண்ட் த டோட்டல் யூனிட் வந்துட்டு இதை வச்சு தான் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி தாங்க. ஸோ இட் வில் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் த ஆக்டிவிட்டீஸ். ஒரு எங்களுடைய ப்ராடக்ட் வந்து என்னென்ன பண்ணணும்னு நாங்கள் நினச்சிருக்கோமோ அது எல்லாமே இந்த ஒரு பிசிபியை வச்சு தான் வி ரன் ஹோல் த ஷோ. அந்த ஒரு ஷோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ட்ரைவ் பண்ணுது. ஸோ இதுதான் மெயினான பார்ட். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது அது என்னென்ன மாதிரியான ஸ்டேஜ்க்கு அப்புறமா அந்த ஒரு அதோட ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, அசம்பிளிங் ப்ராசஸ், அது என்ன? ஸோ இப்போ நீங்கள் அசம்பிளி ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஜென்ரலாக ஒரு கான்செப்டை வந்து எடுத்து அதுக்கு ஒரு பிசிபி வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த பிசிபி தான் இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா. இந்த பிசிபி வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ இந்த பவர் பாக்ஸுன்ற ஒரு கான்செப்டுக்காக உருவாக்கின ஒரு பிசிபி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளைன் பிசிபியை நம்ம ரெடி பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வருங்க. அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி இது வந்து நம்ம ஒரு மெஷினில் தான் அசம்பிள் பண்ணுறோம். ஸோ இதை வந்து டைரெக்டாக மேனுவலாக அசம்பிள் பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் அ வெரி மைன்யூட் பார்ட்டிகல்ஸ். ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம மேனுவலாக அசம்பிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதை வந்து நம்ம மெஷினில் தான் அசம்பிள் பண்ணுறோம். ஸோ மெஷினில் அசம்பிள் பண்ணும்போது என்னென்னா இந்த பர்ஃபெக்ஷன், இந்த சால்டரிங் குவாலிட்டி, இது எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். ஒன்று நீங்கள் வந்து ஒரு மேனுவலாக போயிட்டீங்கன்னா, ஸோ மேனுவலாக பண்ணும்போது ட்ரை சால்டரிங் ஆகிடலாம், இல்லை இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சில காம்பனன்ட்ஸ் வந்து மாற்றி வந்து பிளேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னா இந்த யூனிட் வந்து ரெகுலர் ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபஸ்ட்டு மாறிடும். ரெண்டாவது சால்டரிங் வந்து சரியாக பண்ணலைன்னா ஃபீல்டில் போய் இஷ்யூ வரும். மேபி இங்கே எங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ வந்து வராது, ஃபீல்டில் போய் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது ரியல் டைமில் வந்து அது ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம காம்பனன்ட்ஸ் அசம்பிளி நம்ம ஸ்ட்ரிக்டாகவே வெளியில் அசம்பிள் பண்ணி, இதுக்கு மெஷின்ஸ்லாம் இருக்குது, எஸ்எம்டி மெஷின்ஸ்லாம் இருக்குது, இதை வச்சு நம்ம அசம்பிள் பண்ணி பக்காவாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏன் நம்ம வந்து எஸ்எம்டி காம்பனன்ட்ஸில் போனோம் அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டியை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா இக்கு நாட் நம்ம போய் ஒரு நார்மல் ஒரு த்ரூ ஹோல் காம்பனன்ஸை நம்ம போட்டு அசம்பிள் பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டியை வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு ஒரு ஜப்பனீஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு ஜெர்மன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு யூரோப்பியன்ஸ், ஒரு யூஎஸ் கம்பெனி வந்து என்ன எதிர்பார்க்கும். ஸோ அந்த குவாலிட்டியை நம்ம ரீட்டைன் பண்ணணும்னா வி ஹாவ் டு அடாப்ட் தேர் சிஸ்டம். அந்த டெக்னாலஜியை வந்து நாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியாகவோ ஒரு இன்டர்நேஷனல் ஒரு குவாலிட்டி ப்ராடக்டாகவும் நம்ம வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. ஏஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு ப்ராசஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? ஸோ இப்போ பேட்டரி நம்ம ஏற்கனவே பேசினது தாங்க. பேட்டரி பிஎம்எஸ் இல்லாமல் நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா, ஸோ நம்ம வந்து லெட் ஆசிட் பேட்டரி மாதிரி நம்ம இந்த பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிடவே முடியாது. அதில் சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி வந்து டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆயிடுச்சு. பட் நம்ம இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியில் வி நீட் நமக்கு வந்து சில விஷயம் பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்துட்டு இந்த பேட்டரியை வந்து பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்பராக சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பண்ணணும். வாட் இஸ் பிஎம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த செல்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் செல்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் செல்ஸு செல்லு. இப்போ இந்த இண்டிவிஜுவல் செல்லை வந்து நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை டைரெக்டாக யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற ஒரு பிசிபி வந்து, அதாவது ஒரு கண்ட்ரோலர் வந்து மிடில் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் தான் இப்போ எல்லா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பேக்குக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்எஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த சிஸ்டம் எடுத்துகிட்டா கூட இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்எஸ் வந்து லைக் இந்த இடத்துல வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிஎம்எஸ் வச்சு தான் நம்ம ஒவ்வொரு செல்லையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறோம்.
ஏன்னா நீங்கள் சார்ஜிங் கொடுக்கும்போது இப்போ அதில் நாலு செல் இருக்குது. இந்த நாலு செல்லு வந்து பேரலாக ஈக்குவலாக சார்ஜ் ஆகணும், இதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஒன்று வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஒன்று ஸ்லோ சார்ஜ் அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, ஸோ அது இன்னொரு பேட்டரி எது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆச்சோ அதோட ஸ்பீடுக்கு இது வந்து ஈடு கொடுக்க முடியலன்னா இது வந்து கொஞ்சம் டேர் ஆகும். இது வந்து உள்ள இன்டர்னலாகவே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பிஎம்எஸ் கண்ட்ரோலரை வச்சு வி கேன் மானிட்டர் இண்டிவிஜுவல் செல்ஸ், ஒவ்வொரு செல்லையும் மானிட்டர் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இது இந்த இதில் என்ன வோல்டேஜ் ஸ்பீட் ஆகுதோ அதே வோல்டேஜ் அது ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி ஃபுல் சார்ஜிங் வந்து கொடுக்கும். அதே மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணும்போதும் சரி, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணும்போதும் நாம் வந்து பை நம்மளுக்கு வந்து லோடு வந்து தேவை இருக்குன்றக்காக நம்ம 1000 வாட்ஸ் லோடு எடுக்கிறோம்னா நம்ம கண்டினியூஸ் கரண்ட் எடுப்போம். பட் அந்த கரண்ட் என்ன ஆகும்னா ஓ இண்டிவிஜுவல் செல்லேருந்து ஈக்குவலாக ஷேர் ஆகணும். இப்போ ஒரு 40 ஆம்ப்ஸ்னால் நம்ம 40 செல்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா ஒவ்வொரு செல்லுலேருந்து 1 ஆம்ப்ஸ் வந்து ஈக்குவலாக ஷேர் ஆகணும். ஒரு இதில் வந்து 1 ஆம்ப்ஸ் ஒரு இதில் வந்து 10 ஆம்ப்ஸ் அந்த மாதிரி ஷேர் ஆச்சுன்னா இந்த 10 ஆம்ப்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற செல்லு வந்துட்டு இமீடியட்டாக வந்து பஸ்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுதான் நம்ம பிஎம்எஸ் இந்த மாதிரி பிஎம்எஸ் கண்ட்ரோலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிஎம்எஸ் கண்ட்ரோலர் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ இது வந்து டெஃபினட்டாக உள்ளே நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம். சப்போஸ் பேட்டரி வந்து ஓவர் ஹீட்டோ இல்லை அண்டர் ஹீட்டோ ஆகுதுன்னா அப்போ நம்மளுடைய பேலன்சிங் சிஸ்டம் வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி வந்து கட் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அந்த கட் ஆஃப்க்காக தான் நம்ம இந்த டெம்பரேச்சர் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரிஜினலாக என்னென்னா, பிஎம்எஸும் ஏதோ ஒரு கண்டிஷனில் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சே எக்ஸாம்பிள், எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எந்த சிஸ்டம் வந்து 100% ப்ரூவன் இருக்காது. ஒரு 99.9% வந்துட்டு எல்லாமே நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஒரு 0.00% வந்துட்டு இதில் வந்து ஒரு இஷ்யூ வருதுன்னே வச்சுக்கோங்களேன். அந்த கண்டிஷனில் இன்னொரு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது தான் நம்ம டெம்பரேச்சர். ஏன்னா பேட்டரி நீங்கள் ப்ராப்பராக சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணும்போது அது வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸே ஆகாது, ஒரு அப்நார்மல் டெம்பரேச்சருக்கு போகாது. ஸோ ஒரு அப்நார்மல் டெம்பரேச்சருக்கு போகுது அப்படின்னா நம்ம அதை இதை சென்ஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம கட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ இது ஒரு கண்டிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு பிஎம்எஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது தாண்டி வந்துட்டு இதுக்கு இன்னொரு ஒரு செக்கிங் லெவலும் இருக்குது, அது அடுத்த ஸ்டேஜில் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறதுல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், டெஃபினட்டாக பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் மெயின். ஸோ இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இன்வெர்ட்டராக இருக்கட்டும் இல்லை நம்ம சோலார் எனர்ஜி என்ன பண்ணாலுமே வந்து எல்லாருக்குமே இருக்க பயம் வந்து இவ்வளோ ஒயர் இருக்கே இவ்வளோ இது இருக்கே இதோட சேஃப்டி என்ன, ஸோ என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் இவங்க யூஸ் பண்ணுறாங்க, இல்லை இது நம்ம இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கும்போது எவ்வளோ சேஃபாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த உங்களுடைய ப்ராடக்ட்டுடைய சேஃப்டி பற்றியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே மக்களுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்குங்க, நம்ம ஒரு ப்ராடக்ட் நியூ கான்செப்டில் ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதை இமீடியட்டாக அஃபோர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஃபியர் இருக்க தான் செய்யும். என்ன ஒரு லித்தியம் பேட்டரி மாதிரியான ஒரு ப்ராடக்டில் வரும்போது அது எப்படி இவங்க வந்து சேஃப்டி எல்லாம் எடுத்து போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு குவஸ்டின் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், பிஎம்எஸ்ன்ற ஒரு சேஃப்டி இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாம் ஒரு சார்ஜிங் கண்ட்ரோலர் ஒரு சேஃப்டி வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் ஒரு பேட்டரியை வந்து என்ன மாதிரியான டெஸ்ட் பண்ணணுன்றதில் வி ஹாவ் அ டெஸ்டிங் ப்ரொசீஜர். ஸோ இன்டர்நேஷ்னலாக காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான். அந்த ப்ரொசீஜர் நம்ம பாஸ் ஆனால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கே நம்ம மூவ் பண்ணுறோம். அதர்வைஸ் நம்ம அந்த யூனிட் அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். அதில் என்ன இதுவோ அதை நம்ம ப்ராப்பராக ரெக்டிஃபை பண்ணி அது ப்ராப்பரான அந்த சொல்யூஷன் அதுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த லெவல் அது ஃபைனல் பேக்கிங்க்கு வந்து போகும். ஸோ அது வரைக்கும் வி ஹாவ் டு டூ ஸோ அதர் டெஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெஸ்டிங்கும் அது பாஸ் ஆகி வர்றதுக்குள்ளார ஆல்மோஸ்ட் 200% நம்ம வந்து ப்ராப்பர் டெஸ்டிங் முடிச்சு தான் அதை வெளியில் அனுப்புவோம். ஏன்னா பிகாஸ் இந்த கான்செப்ட் இஸ் நியூ, பீப்புள்ஸ் வந்து ஈஸியாக வந்துட்டு அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது. ஸோ நாளைக்கு இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் ரொம்ப கீனாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது பேக்கிங் போகிற வரைக்கும் ஒரு கால அளவு இருக்கு இல்லையா, ஒரு டியூரேஷன், அதுனா அவரேஜாக எவ்வளோ நேரம் வரும், எவ்வளோ நாள் எடுக்கும்? ஒரு யூனிட் ப்ரொடக்ஷன் எடுத்தாங்கன்னா ஒரு சிங்கிள் யூனிட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அட் அ டைமில் ஒரு 50 யூனிட்ஸ் எடுப்பாங்க. ஸோ மார்னிங் ஒரு 50 யூனிட்ஸ் எடுக்கிறாங்கன்னா அது ஃபைனல் பேக்கிங் வர்றதுக்கு ஆஃப்டர்நூன் செஷன் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் டே செஷன் ஃபார் த 50 யூனிட்ஸுக்கு. ஸோ ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் ஃபாஸ்ட் டிஸ்சார்ஜிங் டெஸ்ட்லாம் இருக்குது. அது பண்ணி நாங்கள் வந்து அதை ரீடிங் மட்டும் மேட்ச் பண்ணி பார்த்துப்போம். அதே மாதிரி ஒரு 100 யூனிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 100 யூனிட்டில் ஆஸ் பர் அவர் ஐஎஸ்ஓ ஆடிட்டிங் கான்செப்ட் நாங்கள் வந்து சாம்பிளிங் எடுத்து ரியல் டைம் டெஸ்ட்டுக்கு நாங்கள் வெளியில் அனுப்புவோம். ஸோ அதை வச்சு அந்த ரியல் டைம் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து எஃப்ஜிலேருந்தே ஃபைனல் டிஸ்பேச் நடக்கும். அதர்வைஸ் நாங்கள் அதை எஃப்ஜிலே தான் ஹோல்டு பண்ணியிருப்போம். அந்த யூனிட்டோட ஃபைனல் டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எஃப்ஜிலேருந்து அதை டிஸ்பேச் பிளான் பண்ணுவோம்.
அது வரைக்கும் அந்த யூனிட் வந்து எஃப்ஜியில் ஃபில் பண்ணும். அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டிங்கிறதும் இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் இல்லையா? இப்போ நம்ம இன்டர்நேஷ்னலாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு பார்க்கும்போதும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சாமானிய மக்களுக்கும் அது ஒரு ரீச் ஆகணும் அப்படிங்கும்போது, எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குது உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சஸ், அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்கள். டெஃபினட்டாங்க, நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்தந்த செக்மெண்ட்டில் நம்ம ப்ராடக்ட் பார்க்கும்போது அவங்களை ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் நாங்கள் ப்ரைஸிங் செட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் அந்த யூசேஜும் டிஃபர் ஆகுது. ஒரு கார்பரேட்டோட யூசேஜுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியோட யூசேஜுக்கும் ஒரு வீட்டில் நம்ம நார்மல் நம்ம வீட்டில் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூசேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த யூசேஜ் டிஃப்ரென்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக குவாலிட்டி வேரி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி எங்கேயுமே வேரி ஆகாது. குவாலிட்டி வில் பி சேம், எல்லா இடத்துலையும் ஒரே குவாலிட்டி தான் கொடுக்குறோம். தி திங் இஸ் அவங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்டுடைய கெப்பாசிட்டி, அதாவது அதோடைய வாட்டேஜை வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணுறோம். அவ்வளோதான், அது ஒன்று தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு என்ன நீடு, நம்ம வந்து நீடே இல்லாத இடத்துல நான் ஒரு ஓவர் டெக்னாலஜி ப்ராடக்டை கொடுத்து ஒரு அதிகமான ரேட்டை கொடுத்தாலும் அது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வராது. அப்போ அந்த மார்க்கெட்டில் வந்து என்னுடைய ப்ராடக்ட் நிற்காது. ஸோ அதனால் இந்த இவங்களுக்கு என்ன தேவை அதுக்கு மேலே நம்ம எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து அவங்கள அதில் ஹாப்பியாக வச்சுருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய ப்ராடக்டோட வேலையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஓவர் டூவாக ஒரு ப்ராடக்டை செஞ்சுட்டு அதை இன்னொருத்தவங்க மேலே நம்ம போய் தீட்டு போய் வைக்கிறதுன்றது வந்து டெஃபினட்டாக வந்து அந்த நம்ம கம்பெனியோட பாலிசியும் கிடையாது. அவங்களுக்கு தேவையானதை ப்ராப்பரான ரேஞ்சில் ஒரு ப்ராப்பரான ப்ராடக்டாக கொடுக்கறது மட்டும்தான் நம்மளுடைய கொள்கையாகவே வச்சுருக்கோம். இது இது ரொம்ப குட்டியாக இருக்குது என்னது சார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சோலார் ஸ்ட்ரீட் வெண்டார் லைட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோங்க. இது எங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தள்ளுவண்டி கடை, ஹோட்டல் கடை அண்ட் வெஜிடபிள் இந்த ரோட் சைடு வெஜிடபிள் ஷாப்ஸு. ஸோ இந்த பீப்புள்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பல்க்கான பேட்டரிஸ் வச்சு யூஸ் பண்ணி பல்ப்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் அதை சார்ஜ் பண்ணோன்னா அது ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணுற இடத்துல தான் கொடுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து அதோட அவங்க மணி ஸ்பெண்டிங்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு இதை இது பண்ணுறதுக்காக நாம் ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், சோலார் ஸ்ட்ரீட் வெண்டார் லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சோலார் ஸ்ட்ரீட் வெண்டார் லைட் ஓகே 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 ஒவ்வொரு பல்போட தான் வருது. அந்த மூணு பல்பு கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் இந்த த்ரீ பல்ப்ஸ் போட்டிங்கன்னா 8 hours பேக்கப் வரும். இதில் சிங்கிள் பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா 24 hours பேக்கப் வரும். அண்டு ப்ராடக்ட் வந்து ரொம்ப வெயிட்லெஸ், நீங்கள் வந்து டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம், இங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது சேம் தான், நம்ம வீட்டில் வந்து டைரெக்டாக நீங்கள் ஒரு அடாப்டர் நாங்கள் கொடுத்துறோம், அதை த்ரூ சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் பவர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம டைரெக்டாக சோலார் பேனலில் வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இதுவும் அந்த ஒரு 5-6 hours இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 hours பேக்கப், 8 hours பேக்கப் வந்து சாலிட் பேக்கப். ஸோ 24 hours நீங்கள் சிங்கிள் பல்ப் யூஸ் பண்ணிங்கன்னா 24 hours பேக்கப். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ஏன்னா இவ்வளோ நேரம் உங்களோட யூனிட் அண்ட் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு பதில் சொல்லுங்க சார் எபிசோடில் டர்ன் ஆன் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் யூனிட் என்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க, என்னென்ன ரேஞ்சில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடுத்த எபிசோடில் இந்த ப்ராடக்ட்ஸை அவங்க எப்படி சந்தைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இணைந்திருங்கள், இது நியூஸ் 7 தமிழ்.